வருகிற 25ஆம் தேதி நடைபெறவுள்ள புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழாவில் தமிழல் மந்திரங்கள் ஓதி குழமுழுக்கு நடத்த வேண்டுமென தெய்வீக தமிழ் பேரவை என்ற அமைப்பினர் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு மற்றும் தனியார் வாகன ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாவட்ட போக்குவரத்து துறையின் சார்பில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் கலந்து கொண்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொண்டு அதற்கான மருத்துவ ஆலோசனைகளையும் வழங்கினர். முன்னதாக வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆனந்த் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு வாகனங்களை விபத்தில்லாமல் இயக்குவது குறித்து பயிற்சி வழங்கினார். கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே விவசாயிகள் கண்களில் கருப்பு கொடி கட்டி நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வணிக வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்களுக்கும் தமிழக அரசு ஏற்று நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்களில் கருப்பு கொடி கட்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் மாதர் சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சிலிண்டருக்கு பட்டையிட்டு மாலை அணிவித்து நூதன போராட்டம் நடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் மீன்பிடிக்க சென்றபோது படகு மோதிய விபத்தில் கடலில் விழுந்த மீனவரை சக மீனவர்கள் தேடி வருகின்றனர். நேற்றிரவு சக மீனவர்களுடன் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது இரண்டு படகுகள் நேருக்கு நேராக மோதியதில் நிலை தடுமாறிய மீனவர்கள் இருவர் கடலில் விழுந்தனர். இதில் ஒருவர் காப்பாற்றப்பட்ட நிலையில் மற்றொருவரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பள்ளத்தி விடுதி ஊராட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட தகவல்களை சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் தர மறுப்பதாகவும் கூறி பள்ளத்தி விடுதி ஊராட்சி மன்ற உறுப்பினர் முருகேசன் என்பவர் ஊராட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ஊராட்சி நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் எனவும் முருகேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். சசிகலா குறித்து தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் பேசியதை கண்டித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டியில் அகில இந்திய பவர் பிளாக் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் பதவி விலக கோரி கோஷமிட்ட அவர்கள் சண்முகத்தின் உருவப்படத்தை எரிக்க முற்பட்ட போது காவல்துறையினர் அவற்றை பிடுங்கி அப்புறப்படுத்தினர். மேலும் ஜாதி குறித்து அவதூறாக பேசிய சண்முகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அலுவலகத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வீடுகளில் மற்றும் சாலைகளில் தீ விபத்து ஏற்படும் பொழுது அதை தடுக்க என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தீயணைப்புத்துறையினர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எண்ணெய் சம்பந்தமான பொருட்களால் தீ விபத்து ஏற்படும் பொழுது தண்ணீரை உபயோகப்படுத்தக்கூடாது எனவும் பொதுமக்களுக்கு தீயணைப்புத்துறையினர் விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்கினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் காவலர்கள் வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயக்கம் காட்டி வருவதை அடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் சென்று கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே வீட்டில் படுத்திருந்த மூதாட்டியின் கழுத்தை நெரித்து 5 சவரன் தங்கச்சங்கிலியை அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சாலவாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.